ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு சிறுவர் ஆராதனையில் எல்லோரும் டைமுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் கூட எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், ஓகேவா? இப்போது நம்ம இந்த சிறுவர் ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? முழங்கார் படிக்கிட்டு கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்ப்போமா? எல்லோரும் இருக்கிற இடங்களில் எழும்பி அப்படியே முழங்கால் படிக்கிடுங்க, பார்ப்போம். கண்களை போடுங்க. எஸ்ப்பா, இந்த நாள் சிறுவர் ஆராதனையை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வதித்து தாங்க அப்படின்னு எஸ்ப்பா நோக்கி பார்க்குறீங்களா? எல்லாம் கண்களை மூடுங்க. ஹலலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள எஸ்ப்பா, இந்த நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஈவாக தந்த இந்த சிறுவர் ஆராதனை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதை பார்க்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிறைவான மகிழ்ச்சியை கர்த்தர் தந்தருள்வீராக. இதை அப்பா பொறுப்பாய் நடத்துகிற அருமையான ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிள்ளைகளுக்குள்ளாக அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். மிகுந்த பயனுள்ளதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மாற்றி தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சூப்பர் குட்டீஸ், அழகாக ப்ரேயர் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போது நம்ம ஆவின் கனிகளை பற்றி தொடர்ந்து படித்துட்டு வரோம், அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனிகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டே வரோம். இந்த நாளில் நாம் விசுவாசம் என்ற கனியை குறித்து நாம் நிறைய பாடல் ஆக்ஷன்ஸ் இன்னும் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமாம், இதுவரைக்கும் நம்ம என்னென்ன கனிகளை கற்றுக்கொண்டிருக்கோன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்ப்போமா? என்னோட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். ஓகே, இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து படிக்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த நாள் கருத்து வசனத்தை அண்ணன் சொல்கிறேன், சேர்ந்து சொல்கிறீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. இந்த வசனம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் தானே? ஒரு தடவை கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போது சிங்கிங் செஷனில் வந்திருக்கோம், அப்படி தானே? நம்ம இந்த நேரத்தில் புதுசாக ஒரு சில பாடல்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போது அண்ணன் ஒரு பாட்டை பாடுறேன், எல்லோரும் கவனமாக பாருங்கள், தொடர்ந்து எங்களோட சேர்ந்து பண்ணலாம். ஓகே, நம்பலாமா நம்பலாமா, உண்மையுள்ளவனாயிருப்பாயா? நம்பலாமா உன்னை நம்பலாமா, உண்மையுள்ளவனாயிருப்பாயா? பெற்றுக்கொண்டதில் உண்மை, வாக்கு காப்பதில் உண்மை, திருப்பி கொடுப்பதில் உண்மை, உண்மையுள்ளவனாயிருப்பாயா? பெற்றுக்கொண்டதில் உண்மை, வாக்கு காப்பதில் உண்மை, திருப்பி கொடுப்பதில் உண்மை, உண்மையுள்ளவனாயிருப்பாயா? நம்ப
என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருக்கா? ஓகே, இப்போ நம்ம இதை ஆக்ஷன் பண்ணி பாட போகிறோம். அண்ணம்மார் ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்து கவனமாக பார்த்துட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? நம்பலாமா உன்னை, நம்பலாமா உண்மையுள்ளவனாயிருப்பாயா? நம்பலாமா உன்னை, நம்பலாமா உண்மையுள்ளவனாயிருப்பாயா? பெற்றுக்கொண்டதில் உண்மை, வாக்கு காப்பதில் உண்மை, திருப்பி கொடுப்பதில் உண்மை, என்ன குட்டீஸ், ஆக்ஷன் பிடிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம ஒருத்தர் கூட சேர்ந்து பண்ணலாமா? நம்பலாமா உன்னை, நம்பலாமா உண்மையுள்ளவனாயிருப்பாயா? நம்பலாமா திருப்பி கொடுப்பதில் உண்மை, உண்மை
ஓகே, சூப்பர்பா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நாம ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாட போறோம். ஓகே, கவனமா பாருங்க, அடுத்து அங்கூட சேர்ந்து பாடலாம். ஓகே, oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, we are the temple of God, oh see now kingdom of heaven, oh see now kingdom of heaven, oh see now kingdom of heaven, all things shall be added, oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, we are the temple of God. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருக்கா? ஓகே, இப்போ நம்ம இதை ஆக்ஷன் பண்ணி பாட போறோம். அண்ணமார் ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்து கவனமா பார்த்துட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? Oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, we are the temple of God, oh see now kingdom of heaven, oh see now kingdom of heaven, oh see now kingdom of heaven, all things shall be added, oh clap dance sing hallelujah, oh clap என்ன குட்டீஸ், ஆக்ஷன் பிடிச்சிருக்கீங்களா? இப்ப நம்ம ஒரு தடவை கூட சேர்ந்து பண்ணலாமா? Oh clap dance sing hallelujah, oh clap dance sing hallelujah, we are the temple of God, oh see now kingdom of heaven, oh see now kingdom of heaven, oh see now kingdom of heaven, all things shall be added, oh clap dance sing hallelujah, oh clap என்ன குட்டீஸ், இப்போ சூப்பர்பா ஒரு இங்கிலீஷ் பாடல நம்ம ஆக்ஷன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு தமிழ் பாடல். ஓகே, ரொம்ப கருத்துள்ள பாடல், எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போறோம். ஓகே, படகு செல்லுதே விசுவாச, படகு செல்லுதே விசுவாச, படகு செல்லுதே பரலோகம் நோக்கியே, அல்லேலுயா பாடி செல்லுதே, அல்லேலுயா பாடி செல்லுதே, அல்லேலுயா பாடி செல்லுதே, அலைகளையும் தாண்டி செல்லுதே, கடும் புயல் காற்று வந்தாலும், கடும் புயல் காற்று வந்தாலும், கடும் புயல் காற்று வந்தாலும், கரைக்கு கர்த்தர் கொண்டு சேர்ப்பாரே, விசுவாச படகு செல்லுதே விசுவாச, படகு செல்லுதே விசுவாசம்
என்ன குட்டீஸ், பாட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஓகே, நம்ம இதை ஒரே ஒரு தடவை சேர்ந்து பாட போறோம். ஓகே, விசுவாச படகு செல்லுதே, விசுவாச படகு செல்லுதே, விசுவாச படகு செல்லுதே, பரலோகம் நோக்கியே, அல்லேலுயா பாடி செல்லுதே, அல்லேலுயா பாடி செல்லுதே, அல்லேலுயா பாடி செல்லுதே, அலைகளையும் தாண்டி செல்லுதே, கடும் புயல் காற்று வந்தாலும், கடும் புயல் காற்று வந்தாலும், கடும் புயல் காற்று வந்தாலும், கரைக்கு கர்த்தர் கொண்டு சேர்ப்பாரே, விசுவாச படகு செல்லுதே, விசுவாச படகு செல்லுதே, விசுவாச படகு செல்லுதே, பரலோகம் எல்லாரும் சூப்பரா சாங்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இயேசப்பாவை உண்மையாய் நம்ம ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள்ல எல்லா சின்ன தம்பிமார் எல்லாரும், தம்பி தங்கச்சி எல்லாரும் நேர் முழங்கால் போட்டு, யாரையும் பார்க்காம, பக்கத்துல யார் இருக்கிறாங்க ஒருத்தரையும் பார்க்காம அப்படியே கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி பாப்பியா. இயேசப்பா வசனம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் வந்து சமீபமா இருக்கிறாராம். உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா பக்கத்துல இருக்கிறாராம். அப்போ நீ இப்ப ஆராதனையில உண்மையா கூப்பிட போற, கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம், அண்ணன் சொல்றத அப்படியே நீ செய் பார்க்கும். கண்களை மூடிக்கோ, முழங்கால் போட்டுக்கோ, இசப்பாவை சத்தமா உங்க வீட்டை தாண்டி கேட்கறது போல ஸ்தோத்திரம் சொல்லுவியா. இசப்பா ரொம்ப ஆசைப்படுறார், உங்களை ரொம்ப பிரியமா இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா, கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லு, இன்னும் சத்தமா சொல்லு, இயேசப்பா உன்னுடைய சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிறார், உன் பக்கத்துல இருக்கிறார், ஏன்னா நீ உண்மையா தேடுறதுனால உனக்கு பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீ இருக்கிற இடத்துல இயேசப்பா உன் சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிறார். நீ சத்தமா ஜெபமுடியா? சத்தமா இயேசப்பாட்ட, சத்தமா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசப்பா நீங்க இவ்வளவு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரே இயேசப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறீரே, உணவு உடை எல்லாவற்றையும் ஈவாய் தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவு பேரோ பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில எங்கள் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரே இயேசப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களுக்கு எவ்வளவோ வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறீரே, எல்லா வாக்கு தத்தங்களிலும் நீங்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை அழகாய் போஷிக்கிறீரே தேவனே, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அன்பாய் தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உம்முடைய கிருபையினால எங்களை நாள்தோறும் நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உற்சாகமா, இன்னும் அதிகமா, சத்தமா சொல்லு, இயேசப்பா உன் சத்தத்துல பிரியப்படுகிறார், அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறார். நீ ஜெபம் பண்ணும்போது, நீ ஆராதிக்கும் போது அவர் உன்னுடைய அதிகமாய் உன்னுடையத்துல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீர் தருகிற ஒவ்வொரு ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசப்பா,
நீர் தருகிற ஒவ்வொரு பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எங்கள் ஆயுசு நாட்களிலே ஒவ்வொரு நாட்களையும் நீங்க கூட்டிக் கொண்டு வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவன் நீங்க உண்மையுள்ளவராயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. தேவனே, நீர் கர்த்தர், உண்மையும் நீர் நீதியுள்ள தேவனாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், நம்முடைய தேவன் நீதி நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேனும் மயே, ஆராதிப்பேனும் மயே, எனக்குள் ஜீவன் தந்து வாழ செய்பவரே, அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதிப்பேனும் மயே சொல்லுயா, ஆராதிப்பேனும் மயே சொல்லுயா, ஆராதிப்பேனும் மயே, ஆராதிப்பேனும் மயே, எனக்குள் ஜீவன் தந்து வாழ செய்பவரே, அர்ப்பணித்தேனையே. ஆராதிப்பேனும் மயே. அல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பாட்ட ஸ்தோத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோங்க தாவே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நாதா. ஹல்லேலூயா. நீங்க சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், நீர் சர்வ வல்லவர். தேவமே ஸ்தோத்திரம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், எங்களோடு கூட வருபவர், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், ஒவ்வொரு நாளும் எங்களை சுகபத்திரமாய் நடத்துகிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவி செய்கிறவர். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருக்கும் போது உம்மிடத்துல கேட்கும் போது எங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சப்பா. நாங்க போகிற வருகிற வழிகள் எல்லாவற்றிலும் நீங்க எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையே எங்களை விட்டு எடுத்து போடாமல் தேவனே ஸ்தோத்திரம். நாள்தோறும் உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. சிறிது நேரம் உம்மை ஆராதிக்க உதவி செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீதியுள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தேவனே உம்முடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு தம்பி தங்கச்சி ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இது நம்மோட ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம ஆவியின் கனி விசுவாசம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா. விசுவாசம்னா என்ன? உண்மையாக இருக்கிறது. ஆ சரி, இப்போ நம்ம அதை பற்றி ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம் சரியா? ஓகே. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அம்மாவும் மகனும் இருந்தாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கூடை செய்வாங்களாம். கூடை செய்கிறது பார்த்துருக்கீங்களா? ஆ, கூடைகளை செஞ்சு அதை விற்று அதில் வர பணத்தை வச்சு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்களாம். அவங்க பையன் பேர் சங்கர். இந்த சங்கர் என்ன பண்ணுவானா, அவங்க அம்மா டெய்லியும் கூட செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவானா. ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கூடைகளை எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு அவன் கற்றுக்கொண்டானா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள்
அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்களாம். இந்த சங்கர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவரு தனியாவே கூடைகள் எல்லாம் செஞ்சு கடைக்கு கொண்டு போய் அங்க போய் வியாபாரம் செய்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாரா. ஒவ்வொரு நாளும் 25 to 30 கூடைகள் வரைக்கும் செய்வாராம். செய்து அதை விற்று வர பணத்துல என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு மீதி பைசா வரும்ல, அதை வேஸ்ட் பண்ணாம 2 boxக்குள்ள பாதியா பிரிச்சு அப்படி அந்த பணத்தை சேமிச்சு வச்சாராம். நீங்க உங்க கையில கிடைக்கிற பணத்தை எல்லாம் நீங்க சேமிச்சு வைப்பீங்க அப்படிதானே? அப்போ அப்படி இருந்தாராம். ஒரு நாள் இவர் கடையில கூட செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 13 வயசு பையன் அவன் வந்து பிச்சை கேட்டானா, ஐயா 2 ரூபாய் கொடுங்கய்யா, தயவு செஞ்சு 2 ரூபாய் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டானா. இந்த சங்கர் சரி பார்த்தா பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லி 2 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாராம். திரும்பவும் அடுத்த நாள் சங்கர் கடையில கூட செஞ்சிட்டு இருக்கும்போது அதே பையன் திரும்பி வந்தானா. திரும்பி வந்து ஐயா 2 ரூபாய் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டானா. இவன் பார்த்துட்டு என்னடா இது டெய்லி வந்து பிச்சை கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன் பேர் என்ன, நீ எதுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ அந்த ரவி சொன்னானா, அந்த பையன் பேரு ரவி, அவன் சொன்னானா, ஐயா எனக்கு யாருமே காசு தரலைன்னா என் பசியை போக்கவே முடியாது ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போ இந்த சங்கர் என்ன சொன்னானா, சரி நான் உன் பசியை போக்குறதுக்கு ஒரு யோசனை சொல்லித்தரேன், நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டானா. இந்த ரவியும் சரி ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னானா. இந்த சங்கர் என்ன சொன்னாரா, நான் கூட எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி உனக்கு நான் சொல்லித்தரேன், நீ அதை செய்யணும், அப்போ நான் 3 வேளை உனக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே இந்த ரவிக்கு ஒரே சந்தோஷமா, அம்மா அப்பா இல்லாத ரவி ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, இப்போ 3 வேளை சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரே சந்தோஷமா சரி ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா. அதே மாதிரி என்ன பண்ணானா, இந்த ரவி இந்த சங்கரோட சேர்ந்து எப்படி கூட செய்யறது அப்படின்னு சொல்லி பழகினானா. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகளெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நல்லா பழகிட்டானா. இவங்க என்ன பண்ணுவாங்களா, ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் கூட செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கடையில வச்சு கூடைகள் எல்லாம் செய்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் காட்டுக்கு போய் கூடைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த சங்கர் என்னாச்சு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம். அப்போ இந்த ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா, ஐயோயோ என்ன பண்றது, சுத்தி முத்தி பாக்குறான் யாரையுமே காணோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கத்துனானா. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துனானா. நல்ல வேலையா அந்த வழியில ஒரு ஆட்டோ போச்சான். உடனே அந்த ஆட்டோவை நிறுத்தி இந்த சங்கரை இந்த ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனானா. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அங்க சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டாக்டர் வெளியில வந்து ரவி கிட்ட சொன்னாரா, சங்கருக்கு இடது கை உடைஞ்சு போயிருச்சு, அதனால 6 மாசத்துக்கு 1 வேலையும் செய்யக்கூடாது, அவர் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். சரி அப்படின்னு சொல்லி இந்த சங்கரும் ரவியும் வீட்டுக்கு வந்து இந்த ரவி என்ன பண்ணானா, அந்த சங்கருக்கு அவர் படுக்கையில் இருக்கும்போதே அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொண்டே இருந்தாராம். அப்படி இருக்கும்போது 2 மாசம் அப்படி நாட்கள் ஆக ஆக 2 மாசத்துல அவங்க கிட்ட இருந்த அந்த சேமிப்பு பணம் காலி ஆயிருச்சான். சங்கருக்கு மருத்துவ செலவு பார்க்கணும், சாப்பாடு செலவு பார்க்கணும் இல்லையா, இப்ப 2 மாசத்துல பணம் எல்லாம் காலி ஆயிருச்சு. இந்த ரவிக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. 2 பேரும் ரொம்ப அப்படி சங்கடத்துல இருந்தாங்களாம்.
சரின்னு வெளியில போய் நம்ம ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரவி வீட்டுக்கு வெளியில போய் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க நாலு பசங்க அவங்க நின்னு வர்றவங்க போறவங்க கிட்டையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு இருக்காங்களாம். இதை பார்த்ததும் ரவிக்கு ஒரு யோசனை வந்துதான், ஆமா நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது தானே இந்த சங்கரையா நம்மளுக்கு கூட செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா. அப்ப நம்மளும் போய் அந்த பசங்க கிட்ட சொல்லி அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பசங்க கிட்ட சொன்னாராம், நீங்க எதுக்காக இப்படி பிச்சை எடுக்கிறீங்க, நீங்க ஏன் கூட வந்தீங்கன்னா நான் கூட செய்யறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே அந்த நாலு பசங்களும் சரி அப்படின்னு சொல்லி இந்த ரவி கூட வந்தாங்களாம். ரவி கடைக்கு கூட்டிட்டு போய் கூட செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த நாலு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தானா. ஆனா அந்த நாலு பசங்களும் கூட எப்படி செய்யறது அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டவே இல்லையா. இவங்க கூட செஞ்சு விற்று அந்த பணத்தை ஒரு பெட்டியில போட்டு வச்சிருந்தாங்களாம். இத பார்த்த அந்த நாலு பசங்க ரவி கடையில இல்லாத நேரத்துல அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். திடீர்னு ரவி கடைக்கு வந்து பார்த்தா பெட்டி திறந்திருக்கு, பணப்பெட்டி. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா ஒரு பணத்தையும் காணோம். ஐயோ பணத்தை காணமே அப்படின்னு சொல்லி வெளியில வந்து அங்கும் இங்கும் தேடி பார்த்தா அந்த பசங்களை காணாமா. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வீட்டில் வந்து அந்த சங்கரையா முன்னாடி நின்று அழுதுட்டே இருந்தானா. அந்த சங்கரையாட்ட, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னானா. இந்த சங்கர் சொன்னானா, ஏன் போய் இப்போ அழற, என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவன் நடந்தது எல்லாம் சொன்னானா. அப்போ அந்த சங்கரையா, அழாத ரவி, அந்த நாலு பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ நினைச்ச, ஆனா அவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னொரு பெட்டியில பணம் சேமிச்சு வச்சிருக்கேன், அந்த பணம் அப்படியே இருக்கு, அதை நான் தரேன், அதை நம்ம செலவு பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அந்த சங்கர் இந்த ரவிய ஆறுதல் படுத்தினானா. உடனே அந்த ரவி சந்தோஷத்தோட சங்கரையா தந்த பணத்தை வாங்கிட்டு போய் கூட செய்யறதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து நிறைய கூடைகளெல்லாம் செஞ்சு வியாபாரம் செஞ்சு பெரிய வியாபாரியா மாறிட்டானா. பாத்தீங்களா குட்டீஸ், அந்த சங்கரையாட்ட ரவி கொடுத்ததானே அந்த வாக்கு அவன் என்ன பண்ணிட்டான், காப்பாத்தனா, அதுல உண்மையா இருந்தான். அவன் பெற்றுக்கொண்டதான அந்த வேலையில, அது ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதுல உண்மையா இருந்ததுனால அவன் ஒரு பெரிய வியாபாரியா மாறிட்டான். பார்த்தீங்களா, பைபிளில் கூட லூக்கா 16 அதிகாரத்தில் ஏசப்பா சீஷர்களுக்கு ஒரு உண்மை சொன்னாரா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தாரா, அவருக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்துச்சா, அந்த ஆஸ்திகளை எல்லாம் கவனிக்கிறதுக்காக ஒரு உக்ரானக்காரனை வச்சிருந்தாரா. உக்ரானக்காரனா யாரு, அவரோட அந்த ஆஸ்திகளை எல்லாம் மேனேஜ் பண்ணுறது ஒரு மேனேஜர். அப்போ இந்த உக்ரானக்காரன் என்ன பண்ணாரு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரியாம அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழித்து போட ஆரம்பிச்சாராம். இத கேள்விப்பட்ட ஐஸ்வர்யவான் அந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டு, உன்னோட கணக்கையெல்லாம் எனக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒப்பு வச்சுட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த உக்ரானக்காரனுக்கு ஒரே வருத்தம் வருத்தத்தோட போயிட்டாராம். பாத்தீங்களா, நம்மக்கிட்ட ஈசப்பா கொடுக்குற எல்லா காரியத்துக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு யாராவது ஒரு சின்ன வேலை கொடுக்கலாம், அந்த வேலையை நம்ம உண்மையாக செஞ்சோம்னா ஈசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம கையில் கிடைக்கிற பணத்தில் கூட நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு கொஞ்சம் பணம் நம்ம கையில் கிடைச்சாலும் அதில் நம்ம உண்மையாக இருந்தால் ஈசப்பா நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தீம் வசனம் பார்த்தோம் இல்லையா, நீதிமொழிகள் 28:20. சேர்ந்து சொல்லலாமா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்களும் உண்மையா இருந்தீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா?
என்ன குட்டீஸ் சூப்பரான ஒரு கதை கேட்டோம்ல இப்போ நம்ம முன்னால பண்ண ஆக்ஷன் சாங்ஸ் ஒரு தடவை கூட பண்ண போறோம் எல்லாம் இருக்கிற இடங்களே எழும்பி ரெடியா இருங்க சூப்பரா பண்ண போறோம் ஓகே நம்பலாமா உன்னை நம்பலாமா உண்மையுள்ளவனாயிருப்பாயா நம்பலாமா உன்னை நம்பலாமா உண்மையுள்ளவனாயிருப்பாயா பெற்றுக்கொண்டதில் உண்மை வாக்கு காப்பதில் உண்மை திருப்பி கொடுப்பதில் ஓகே இது நம்மளோட குயிஸ் டைம் ஓகேவா ஓகே இந்த குயிஸ் டைமில் நம்ம இன்னைக்குள்ள குயிஸுக்குள்ள போகிறதுக்குள்ளாடி தர்ஸ்டே யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா
பார்த்துட்டீங்களா எல்லார் ஃபோட்டோஸும் வந்துச்சா ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம குவிஸ்ல என்னெல்லாம் சாப்டர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறோம்னா லூக்கா 16:1-16 லூக்கா 16:1-16 அப்புறமா அப்போஸ்தலர் 5:1-11 கொஸ்டின் கேட்க போகிறோம் ஓகேவா அப்போஸ்தலர் 5:1-11 ஓகேவா ஓகே இந்த இன்னைக்குள்ள குவிஸுக்கு ஆன்சர்ஸை நீங்கள் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க 9445212558 ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன் 9445212558 நோட் பண்ணிட்டீங்களா ஓகே நீங்கள் ஆன்சர்ஸ் அனுப்பும்போது உங்களோட நேம் உங்களோட பேரண்ட்ஸோட நேம் உங்கள் பிளேஸ் நேம் கூடவே உங்கள் சர்ச் நேம் கூட உங்களோட ஃபோட்டோஸையும் சேர்த்து அனுப்புங்க ஓகேவா நைட் 10 மணிக்குள்ளாடி எங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து சேரணும் இந்த குவிஸில் 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க தான் கலந்து கொள்ளணும் ஓகேவா ஓகே இன்னைக்கு குவிஸுக்குள்ளே போகலாமா ஓகே குவஸ்டின் நம்பர் 1 எந்த பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் ஒருக்க கூட சொல்கிறேன் எந்த பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் ஓகே குவஸ்டின் நம்பர் 2 யார் பொருளாசைக்காரர் ஒருக்க கூட சொல்கிறேன் யார் பொருளாசைக்காரர் குவஸ்டின் நம்பர் 3 பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் யாருடைய இருதயத்தை நிரப்பினான் ஒருக்க கூட கேக் சொல்கிறேன் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் யாருடைய இருதயத்தை நிரப்பினான் ஓகே 4th question பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டவள் யார் ஒருக்க கூட சொல்கிறேன் பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டவள் யார் லாஸ்ட் க்வெஸ்சன் யார் யாருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று யார் யாருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று என்ன குட்டீஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி நைட் 10 மணிக்குள்ளாடி சென்ட் பண்ணுங்க ஓகேவா நிதானமா க்வெஸ்சனை கவனிச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே குட்டீஸ் ஹலோ எல்லாரும் சுகமா இருக்கீங்களா நான் சில அறிவுரைகள் சொல்றதுக்காக வந்திருக்கேன் இந்த லாக்டவுன் டேஸ்லயும் நீங்க வீட்டில் இருக்கிற இந்த நாட்கள்ல எப்போதும் சுத்தமா இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு உங்களால இயன்ற உதவிகளை செய்து கொடுக்கணும் அது மட்டும் இல்ல சண்டே ஸ்கூல்ல மனநவசனம் இருக்குல்ல அதெல்லாம் மனப்பாடம் செய்யணும் அப்புறம் கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுற இந்த நாட்கள்ல நீங்க அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 செகண்ட் சுத்தமா கைகளை கழுவ வேண்டும் தேவையில்லாம வெளியில போகவே கூடாது அப்படி போனாலும் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்ம முகத்துல மாஸ்கும் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் அம்மா அண்ணனுக்கு சமைச்சு தர உணவுல இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப்பிடணும் அது மட்டும் இல்லை கடைசியா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு ஏசப்பாவை நோக்கி நல்லா ப்ரேயர் பண்ணணும் ஓகேவா ஹலோ குட்டீஸ் இந்த நாள் சிறுவர் ஆராதனையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஆமாம் டாக் டைம் இவ்வளவு நேரம் நம்ம பாடல் பாடணும் ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணோம் அடுத்தது நல்ல ஸ்டோரிஸ்லாம் கேட்டோம் அப்படி தானே இப்போது வெஸ்லி அண்ணா வந்து உங்கள் கூட பேச போகிறாங்க சூப்பராக ஆலோசனை கொடுக்க போகிறாங்க கவனமாக கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஓகேவா ஹலெலூயா ஹலெலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறேன். ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து ஆவின் கனிகளை குறித்து தியானித்துட்டே வர்றோம். அதில் இன்னைக்கு என்ன கனியை குறித்து பார்த்துட்டு வரோம்? விசுவாசம். கரெக்டாக சொன்னீங்க பாருங்க, விசுவாசம். விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். இப்போ கூட அது சம்மந்தமாக அண்ணன் உங்கள் கூட ஒரு சில நேரம் உங்களோடு கூட பேச போகிறேன், ஓகேவா? விசுவாசம் அப்படின்றது தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது, அதாவது ஆவியின் கனிகளில் வர்ற விசுவாசம் தேவனுக்கு நம்ம எல்லா காரியங்களையும் உண்மையாக இருக்கிறத பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கலாம். சரியா? சரி, உண்மையாக இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் இல்லை. எல்லாவற்றிலையும் எப்போதும் உண்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? சரி, இருந்தாலும் அண்ணன் உங்கள் கூட சில காரியங்களை கூட சொல்ல போகிறேன், ஓகேவா? என்னன்னா, நம்ம பைபிளில் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தும் அந்த சம்பவத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார், ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி. யார்? எலியா தீர்க்கதரிசி. ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி. அப்புறம் அவர் கூட இருந்து ஊழியம் செய்தது யார் அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசியும் இவர் கூட இருந்து ஊழியம் செய்தவர். அப்புறம் இந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் யார் அப்புறம் இருக்கிறான்னா எலிசா தீர்க்கதரிசி. ரொம்ப வல்லமையாக பயன்பட்டவர். நான் ரெண்டு மூணு அற்புதம் அவனுக்கு சொல்கிறேன் பாரு. அதாவது ஒரு டைம் ஃபஸ்ட் அற்புதம் அவர் செய்கிறார், யோர்தானுக்கு ஆற்றுக்கு அங்கே போகணும். உடனே இவர் அவர் கையில் இருந்த சால்வையை அடிச்சிட்றாரு, அப்படியே நதி ரெண்டாக வழி விட்டுறது, இவர் கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விதவை வீட்டில், அதாவது ஒரு விதவை வீட்டில் ரெண்டு மகன்கள் மாத்திரம் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு. அப்போது இந்த எலிசா தீர்க்க தரிசிட்டு வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுதோம், எங்கள் வீட்டில் ஒரே ஒரே கூட என்ன மாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு. உடனே இவர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் எல்லா கூட பாத்திரம்லாம் வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டே இருங்க அப்படின்னு. மாறி மாறி ஊற்றிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக அற்புதம் நடந்து எல்லா குடமும் அப்படியே நிறைஞ்சிடும் எண்ணெயா. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாரு. ஒரு இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, சுனேம் அப்படின்ற ஊரில் சுனேமித்தியால் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. சுனேமியால் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன், சின்ன பையன், அவன் ஒரு நாள் இறந்து போயிட்டான். உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி போய் அவனை இறந்து இருக்கனால அவனை உயிரோடு எழுப்பிடுவார். இப்படி ரொம்ப பயங்கரமான தீர்க்கதரிசி, ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி. சரியா? இந்த தீர்க்கதரிசி இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலியா, அவருக்கு கடுத்து யார்? எலிசா. இந்த எலிசாவுக்கும் ஒரு ஆள் இருக்கிறார், வேலைக்காரர், உதவியா, ஊழியக்காரராக இன்னொரு இருக்கார். அவர் யார் அப்படின்னா கேஆசி அப்படின்னு ஒரு ஆள், ஓகேவா? இப்போது நான் உனக்கு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வாராரு. யார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், நாகமான். சீரியா படைத்தளபதியாக இருக்கிறார், ரொம்ப பெரிய கேப்டன், ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனால் அவருக்கு ஒரு குறைவு. என்ன குறைவு அப்படின்னா அவருக்கு உடம்புல வந்து குஷ்டரோகம் இருந்துச்சு. என்ன? குஷ்டரோகம் இருந்துச்சு. உடனே ஓகேவா? உடனே ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசியை ஒரு சின்ன பெண் மூலமாக கேள்விப்பட்டு இவர்கிட்ட வராரு அந்த நாகமான். உடனே நாகமான் வந்த உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்களுக்கு குஷ்டரோகம் போகணுமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யோர்தான் நதியில் போங்க, ஏழு திருப்பு அப்படியே முங்கி எழும்புங்க, உங்களுக்கு குஷ்டரோகம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் நாகமானும் அந்த யோர்தான் நதிக்கு போகிறாரு. ஏழு திருப்பு முங்கி எந்திப்பார், குஷ்டரோகம் போய் ஒரு குழந்தை மாம்சம் போல ரொம்ப சூப்பராக, குஷ்டரோகம் இல்லாமல் சூப்பராக குணமாயிருவார். அப்போ சூப்பராக புரிஞ்சுதா உனக்கு? இப்போ குணமான உடனே இவர் பெரிய ஆள் இல்லை, பெரிய கேப்டன், மகா ஒரு பெரிய தேசத்திற்கே கேப்டன், ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலி. இவருக்கு குணமான உடனே ரொம்ப சந்தோஷத்தில் என்ன தெரியுமா கேட்குறாரு, இந்த எலிசா தீர்க்க தரிசிட்ட கேட்குறாரு, கொஞ்சம் காணிக்கைகளை வச்சுருக்காங்களே அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இல்லை இல்லை, உன்னோட திங்ஸ் எனக்கு ஒன்றும் வேண்டாம், அது நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி அந்த நாகமான அனுப்பி விட்டுறாரு. நல்ல கதையை புரிஞ்சுக்கோ. குஷ்டரோகியாக வாராரு, சுகம் கிடச்ச உடனே நிறைய காணிக்கை கொடுக்குறாரு. இந்த எலிசா தீர்க்கதரிசி எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீ கொண்டு போங்க அப்படின்னு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் தான் சம்பவம் வருது. இதை பார்த்துட்டே இருந்தது யார் தெரியுமா? இந்த கேஆசி. யார்? இந்த எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் கேஆசி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரியா?
இந்த நாகமான் போயாச்சு உடனே இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ச்சே நம்ம எஜமான் நம்ம எலிசா தீர்க்கதரிசி எதுமே வாங்கலையே நம்ம ஏதாவது இவருக்கு தெரியாம வாங்கிடலாம் அப்படின்னு நாகமான் போகும்போது ரதத்துல போகும்போது இவர் பயங்கரமா ஓடி 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 போய் நாகமான பார்த்து கை காட்டி கூப்பிட்டுருந்தாரு உடனே நாகமான் யார் நம்மளை ஃபாலோ பண்ணி வரா அப்படின்னு பார்க்கும்போது கேயாசி உடனே ரதத்துலேருந்து இறங்கி வந்து கேயாசி உங்களுக்கு என்ன வேணும் அப்படியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படியெல்லாம் கேட்கும்போது இந்த கேயாசி சொல்கிறாரு இப்போதான் எங்கள் எஜமானுக்கு வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை அப்போது நீங்கள் ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அது மாத்திரம் இல்லை ஒரு தாளந்து வெள்ளி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்ன கேட்கிறாரு ஒரு தாளந்து வெள்ளி கொடுக்கணும் ரெண்டு ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த நாகமான் ஏற்கனவே சுகம் பெற்றுட்டார்ல ரொம்ப சந்தோஷத்தினால உங்களுக்கு ரெண்டு ஒரு வெள்ளி தானே இல்ல இல்ல நான் ரெண்டு தாளந்து வெள்ளி தாரேன் அப்படின்னு வெள்ளியும் கொடுத்து ரெண்டு ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அவங்க ரெண்டு ஒரு வேலைக்காரன்ட்ட நல்லா சுமந்துட்டு வர அவங்ககிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப கேயாசி என்ன செய்யறாரு அந்த எலிசாக்கு தெரியாம வாங்கின அந்த ட்ரெஸ்ஸு அந்த வெள்ளி தாளந்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு நேராக யாருக்கு முன்னாடி போய் நின்றுதா எலிசா தீர்க்க தரிசிக்கு முன்னாடி போய் நின்றுதாரு அப்போ எலிசா தீர்க்க தரிசி ஒன்று கேட்குறாரு என்ன திரும்ப கேட்குறாரு நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் சொல்கிறாரு நான் இங்கே தானே இருந்தேன் அப்படி சொல்கிறாரு பார்த்துக்கோ பயங்கரமாக போய் சொல்லிட்டார்ல ஏன்னா எலிசா தீர்க்க தரிசி நாகமானுக்குள்ளது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நாகமான அனுப்பி விட்டாச்சு எஜமானுக்கு தெரியாம இவர் ஓடி போய் அவர்கிட்டேந்து தா வெள்ளி எல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு எலிசா கேட்ட உடனே நான் எங்கேயுமே போகல நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே எலிசா தீர்க்க தரிசிக்கு பயங்கரமா வருத்தாயி அவர் சொல்றாரு இப்போ இதெல்லாம் வாங்குறதுக்கு அவனுக்கு நேரம் அப்படின்னு சொல்லி என்ன திரும்ப சொல்றாரு நீ இனிமே உன் சந்ததியும் நீயும் உன் சந்ததி எல்லாம் இந்த நாகமானுக்கு இருந்துல குஷ்டரோகம் அது உனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு சாபம் போடுறாரு அப்புறம் இவர் குஷ்டரோகியா மாறி எலிசாவோட இடத்துல இருந்து போயிடுறாரு நல்லா புரிஞ்சுக்கோன்னு அண்ணன் சொன்னது காரணம் என்னன்னா எலிசாருக்கு எலியா தீர்க்க தரிசி ஒரு வல்லமையான தீர்க்க தரிசி அவருடைய சீசியரா இருந்தது யாரு எலிசா தீர்க்க தரிசி அவரை காட்டிலும் இவரு பயங்கரமா அற்புதம் செய்தாரு அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து அற்புதம் செய்யறதுக்கு யாரு வரணும் இந்த கேஆசியாக்கும் வரணும் பயங்கர பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்யணுங்கிற லெவலுக்கு வர வேண்டிய ஆளு உண்மை இல்லாததுனால தான் எஜமானுக்கு உண்மை இல்லாததுனால இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போய் குஷ்டரோகியா மாறி அப்படி சமூகத்தை விட்டே போயிறாரு நல்லா புரிஞ்சுக்கோ அப்போ உண்மையா உண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப உண்மைன்றது முக்கியம் சரி நான் இப்போ உனக்கு சீக்கிரமா ரெண்டு மூணு காரியம் சொல்ல போறேன் உண்மையோடு சம்பந்தப்பட்ட சில காரியத்தை நான் உனக்கு சொல்ல போறேன் உண்மையோடு சம்பந்தப்பட்டது ஓகேவா உண்மைன்றது நீ நினைக்கிறது போல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பேசுறது மாத்திரம்தான் அப்படின்னு இல்லை 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 போய் பேசுறது மாத்திரம் உண்மை அந்த அதுக்கு மாத்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையோடு நிறைய காரியங்களில் இந்த உண்மை வந்து சம்மந்தப்பட்டது ஒன்று நான் ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறேன் ஓகேவா அதில் ஒன்று என்னென்னா உண்மை எதோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னா கீழ்ப்படிதலோடு சம்மந்தப்பட்டது எப்படி உண்மை எதோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னா கீழ்ப்படிதலோடு நீ பாரு நாகம்மான்ட்டேருந்து எலிசா தீர்க்கதரிசி எதுவும் வேண்டான்னு சொல்லியாச்சு ஆனால் அவருடைய எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கேஆசி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார் அப்போ நீ பாரு உண்மை எதோடு சம்பந்தப்பட்டது கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டது ஆனால் இவர் வந்து கீழ்ப்படி அமை காமிச்சிட்டார் அப்போ நான் கேட்குறேன் உண்மையாக இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதங்கள் நம்ம தீம்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் ஆமாம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுவாங்க அப்போ நீ கீழ்ப்படிதல் உள்ளதா இருக்கியா யோசித்து பாறேன் கண்டிப்பாக கீழ்ப்படிதலோடு இருக்கணும்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு ஏசப்பாவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா ஏசப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும் இதுதான் உண்மையாக இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் டீச்சர்ஸுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா டீச்சர்ஸுக்கு நான் என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அப்போ உண்மை எதோடு சம்மந்தப்பட்டது கீழ்ப்படிதலோடு சம்மந்தப்பட்டது ஏசப்பா ஒரு வசனத்தை தான் நான் சொல்கிறேன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன்
பொய்யனா இருக்கிறானா? அப்போ அவருடைய கற்பனைகளை எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் யாரு? உண்மையுள்ளவன். அப்போ இயேசப்பா உனக்கு நிறைய காரியங்களை சொல்லி தந்திருக்கிறாருல, அவருக்கு கீழ்ப்படியணும்னு. இயேசப்பா நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு, நிறைய நிறைய காரியங்கள் இயேசப்பா நிறைய சொல்றாருல. பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஆவின் கனிகள் எல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் இயேசப்பா சொன்னது. இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், அப்புந்தான் நம்ம உண்மையா இருக்கிறோம். ஓகேவா? அதே போல அப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அண்ணன் உனக்கு சொல்றேன்னு, ஏதாவது பயங்கரமா வீட்டில் ஏதாவது அர்ஜெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அப்போ தம்பி தம்பி வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீ கீழ்ப்படியாம நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உண்மை இல்லாதது. இப்போ படிக்கிற நேரம், படி, நீ நல்லா படிச்சா உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், அதனால இப்போ நீ உட்காந்து நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீ படிக்காம போனா என்ன அர்த்தம்? நீ அப்பா அம்மாவுக்கு உண்மை இல்லாம இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதே போல சொல்றேன் பாரு, சில நேரத்தில் நீ காலையில எந்திக்கணும், நல்ல ஃப்ரெஷ் ஆகணும், நல்ல அன்னைக்கு உள்ள கடமைகள் எல்லாம் நீ சூப்பரா செய்யணும் அப்படின்னு அம்மா அப்பா உனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. நீ எதுவுமே கேட்காம கீழ்ப்படியாம இருந்தனா அதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, நீ அப்பா அம்மாவுக்கு உண்மை இல்லாம இருக்கிற அப்படிங்கிறத காட்டுது. சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கீழ்ப்படிதலோடு சம்மந்தப்பட்டக்கூடியது. அடுத்து உண்மை அப்படின்றது எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா, ஒளிவு மறைவு இல்லாம வாழ்றதோட சம்மந்தப்பட்டது. பாறேன், இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாம இந்த கேஆசி போயிட்டார். கேஆசி என்ன நினைச்சிருக்கிறாரு தெரியுமா? ஓ, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அவருக்கு தெரியாம எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பார்ல. ஹாப்பியா இருந்திருப்பாரு. ஆனா அவர் மாட்டிக்கிட்டாரு, ஏன்னா எலிசா தீர்க்கதரிசிக்கு எல்லாம் தெரியும். அப்போ எதோட சம்பந்தப்பட்டது இந்த உண்மை? ஒளிவு மறைவு இல்லாததோட சம்பந்தப்பட்டதுதான் உண்மை. இப்போ ஏசப்பாவுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னா, ஏசப்பாட்ட நான் எதையும் மறைக்க கூடாது, எதையும், ஒரு சின்ன காரியத்தை கூட மறைக்க கூடாது. அதுதான் நான் சொல்றேன்னு நிறைய சொல்றேன்ல. எப்பவும் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட் என்ன தெரியுமா? சூப்பரான ஒரு நல்ல பழக்கம் நமக்கு இருக்கணும். காலையிலையும் நைட்டும் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் அதை ஏசப்பாட்ட சொல்லிடணும், ஏசப்பா நான் இந்த காரியத்துல இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. அவர்கிட்ட ஒன்றையும் ஒளிவு மறைவில்லாத நீ அப்படியே ஓப்பனா எல்லாத்தையும் சொன்ன நினைச்சுக்கயே, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏசப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அப்போ ஏசப்பாட்ட நீ ஒன்னையும் மறைக்க கூடாது, நீ செய்யற அன்னைக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட சொல்லி, ஒரு நாள் தூங்கும் போதும், அந்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு எனக்கு என்ன காரியம்லாம் இருக்கு ஏசப்பா அதை சொல்ற மூலமா. அதே போல அன்னைக்கு நைட்டு படுக்க போறேன்னு நினச்சிக்கேன், அப்போ நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன், இதெல்லாம் தப்பா செஞ்சிட்டேன், இதெல்லாம் ரைட்டா செஞ்சிட்டேன், ரைட்டோ தப்போ எல்லாத்தையும் ஏசப்பாட்ட ஒளிவு முறையில்லாத சொன்ன நினச்சிக்கையேன், அப்போ அவருக்கு நீ உண்மையா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, நீ சொல்லாட்டாலும் அவருக்கு தெரியும். கேஆசி சொல்லல, ஒளிச்சு வச்சுட்டு தாக்க வந்தாரு, ஆனா எலிசா தீர்க்க தரிசிக்கு எல்லாம் தெரியும். அப்போ நீ புரிஞ்சுக்கோ, நம்ம செய்யற எல்லாம் ஏசப்பாக்கு தெரியும், ஆனாலும் ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு என் மகன் என்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஓகேவா? அப்போ நீ ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கணும், ஓகே தானே? அடுத்து நான் சொல்றேன்னு, அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னா என்ன? அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்றையும் மறைச்சு வைக்கவே கூடாது, எல்லாத்தையும் ஓப்பன் எல்லாம். நீ நிறைய நேரத்துல நீ சொல்லலாம்ல, நிறைய இடத்துல நடக்கு எப்படின்னா, சில பையங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்துல பயங்கரமா செல்போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒளிவு அவங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீ புரிஞ்சுக்கோ, அம்மா அப்பா அம்மா செல்போனை வச்சுட்டு போறாங்க, எடுக்காதன்னு சொல்லிட்டு போறாங்க, ஆனா அவங்க இல்லாத நேரம் நீ யூஸ் பண்ண நினைச்சுக்கயே, அப்ப அவங்களுக்கு ஒளி மறைஞ்சாக்கும் நீ செய்யற, அப்ப அது வந்து உண்மை இல்லாததை குறிக்கிறது, அப்ப அது ஒரு பெரிய பாவம். சரியா? அப்போ அம்மா அம்மாவுக்கு உண்மை இல்லாதது இருக்கு. சில ஸ்கூல்ல உள்ள காரியங்கள், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீ யார்ட்டெல்லாம் பழகுற, இதெல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ யார் கூடலாம் பழகுற, நீ யார் கூடலாம் பேசுற, நீ ஸ்கூல்ல எப்படி எல்லாம் இருக்கிற, உன் ஸ்கூல்ல உன்னுடைய சம்பவங்கள் எல்லாம் என்ன, இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா தான் நம்முடைய வாழ்க்கையில இவங்க நல்லா ஆகணும் அப்படின்னு ஏசப்பாவுக்கு அப்புறம் நமக்கு நினைக்கிறது யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? என் பையன் நல்லா ஆகணும். ஏசப்பாவுக்கு அப்புறம் நம்ம உலகத்தில் இருக்கிறதுல நான் சொல்றேன், அப்பா அம்மா தான் நமக்கு ரொம்ப ஆசையா, என் பையன் இப்படியா இருக்கணும், என் பையன் அப்படியா இருக்கணும், ரொம்ப ஆசையா நம்மளை வளர்த்து கொண்டு வர்றவங்க. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒன்றையும் மறைக்க கூடாது,
அவங்களுக்கு மறைச்சி நம்ம ஒன்னையும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு மறைச்சி நீ எதையாவது செஞ்சன்னா நீ என்ன செய்யற, உண்மை இல்லாததை காட்டுது, அது வந்து உண்மை இல்லாதது. ஓகேவா? சரி, நான் கடைசியாக சீக்கிரமாக சொல்லி முடிக்க போகிறேன். இது வந்து உண்மையோடு சம்பந்தப்பட்ட நிறைய காரியங்கள் சொல்லலாம். நான் ரெண்டு சொன்னேன், கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டது, ஒளிவு மறைவு இல்லாததோடு சம்பந்தப்பட்டது. அடுத்து இந்த உண்மை இல்லாமல் இருக்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் நிறைய இழந்து போகிறோம். நான் ரெண்டு சீக்கிரமாக சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, இந்த எலிசா தீர்க்க தரிசிக்கு உண்மை இல்லாததுனால இந்த எலிசா தீர்க்க தரிசி கேஆசியை பார்த்து சொன்னார், உனக்கும் குஷ்டரோகம் வரும், உன் சந்ததிக்கெல்லாம் என்றென்றைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பார்த்துக்கோ, உண்மையில்லாத ஒரு கேஆசினால எல்லா நாளும் என்றென்றைக்கும் யாருக்கு குஷ்டரோகம்? கேஆசியோட சந்ததிக்கு குஷ்டரோகம். இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஏன் உண்மையில்லாததுனால சாபங்களை நம்ம கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி ஒரு இன்னொரு சம்பவம் கூட இருக்கு. ஒரு தீர்க்க தரிசி வந்து ஒரு இன்னொரு தீர்க்க தரிசி சொல்லுவாரு, நீ என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டுலாம் போ, அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. அப்போ சொல்லாததை சொல்லுவாரு இவர், அதை நம்பி இன்னொரு தீர்க்க தரிசி அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. போகும்போது சிங்கம் வந்து அந்த தீர்க்க தரிசியை கொண்டு போட்டுரும். இன்னொருத்தர் போய் சொல்றாரு, ஆனால் தலைமுறை தலைமுறையா பாவம், இன்னொருத்தர் அறியாத இன்னொரு ஆளும் பாதிக்கப்படுறாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ உண்மை இல்லாமல் இருக்கும்போது அது நிறைய பாதிப்புகளை கொண்டு வருது. இன்னொன்று என்னன்னா, உண்மை இல்லாததுனால இந்த கேஆசியால எலிசாவுடைய சமூகத்தில் அவனுக்கு முன்பாக நிற்க முடியல. அடுத்த ஆசீர்வாதத்துக்கு இவனாக்கும் வரணும், ஆனால் இவனால் நிற்க முடியலை. வசனத்தில் அந்த கடைசி வசனத்தில் இப்படி தான் சொல்லுது, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான், அவன் சமூகத்தில் நிற்க முடியலை. நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஏன் கேஆசியால் எலிசா சமூகத்தில் நிற்க முடியாதது போல நம்ம உண்மை இல்லாமல் இருக்கும்போது ஏசப்பாவுடைய சமூகத்தில் நிற்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோதானே, வாய்ப்பே இல்லை. அப்போது கண்டிப்பாக நம்ம உண்மையுள்ளவராக இருக்கணும். நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஏசப்பா சமூகத்தில் நம்ம நிற்கலாம். ஓகேவா? அவருடைய சமூகன்றது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆ, அவருடைய சமூகன்றது ரொம்ப முக்கியம். இப்போ லாஸ்ட்டாக அவனுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். உண்மையுள்ள மனுஷன் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நிறைய ஆசீர்வாதங்களை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாவற்றிலையும் உண்மையாக இருக்கணும். எப்படின்னா, அதாவது உண்மையுள்ள மனுஷன் யாரெல்லாம் அப்படின்னா, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தில் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமா இருக்கிறார். கத்தர் வந்து பக்கத்துல வந்துடுறாரு. ஆராதனையில நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம சர்ச்சில் ஆராதிக்கிறோம்ல, ஏசப்பாவை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் போது அதுல எந்த யாரையும் பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கவனையும் பார்க்க கூடாது. கண்ணை முடி சூப்பரா உற்சாகமா நம்ம ஆராதிக்கணும். ஆராதனையில உண்மையா இருக்கணும். ஆராதனையில உண்மையா இருந்தா ஏசப்பா நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, கத்தர் நம்ம சமீபமா இருக்கிறார், நம்ம சொல்றதெல்லாம் அப்ப அவர் கேட்கிறாரு, நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, நம்ம வேலையில உண்மையா இருக்கணும். நம்ம செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல உண்மையா இருக்கும்போது என்ன சொல்லுது, கொஞ்சத்துல உள்ள உண்மை உள்ளவனா இருந்தா அநேகத்தின் மேல அதிகாரியா மாற்றிடுவாங்க. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த நினைச்சுக்கோ, ஏன் வேலையில அப்போ அதிகமா இன்னும் அதே அநேகத்தின் மேல அதிகாரியா மாத்திடுவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம உண்மையுள்ள மனுஷன் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் சொன்னேன், உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா காரியத்திலையும், பேசுறது மாத்திரம் இல்ல, நம்முடைய செய்கை நடக்க எல்லாவற்றிலும் நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நீ இப்ப ஜெபம் பண்ண போற, கண்ணை முடிக்க சூப்பரா ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா நான் எப்போதும் உமக்கு உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறதுனா எதோட சம்பந்தப்பட்டது, நான் கீழ்ப்படியணும், நான் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். கண்ணை முடி கேப்பியா, ஏசப்பாட்ட கேள, ஏசப்பா உனக்கு கூட உதவி செய்ய போதுமானவர். ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் போது அவர் உனக்கு உதவி செய்கிறாரு, அவர் உனக்கு அதிகமா உதவி செய்கிறாரு. ஏசப்பாட்ட நோக்கி ஜெபிப்பியா, ஏசப்பாட்ட ஏசப்பா நான் எல்லாவற்றிலையும் உண்மையா இருக்கணும். ஏசப்பா நான் உமக்கு உண்மையா இருக்கணும், என் அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையா இருக்கணும், என் டீச்சர்ஸ், என் ஸ்கூல்ல எல்லா இடத்துலையும் நான் உண்மையா இருக்கணும். ஒன்றையும் ஒழிச்சு மறைச்சு வைக்க கூடாது. பாவமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இடத்துல நான் சொல்லணும். கேப்பியா, கொஞ்ச நேரம் கேளு, ஏசப்பாட்ட ஏசப்பா உனக்கு உதவி செய்ய போதுமானவரா இருக்கிறார். நீ அதிகமா ஜெபிக்கணும். இந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சின்ன ஆசீர்வாதம் இல்ல, கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் இல்ல, பூரண ஆசீர்வாதமும் இல்லை, பரிபூர்ண ஆசீர்வாதம், ரொம்ப மேன்மையான ஆசீர்வாதம் ஏசப்பா உனக்கும் தர போதுமானவராக இருக்கிற நம்ம ஜெபித்து முடிக்கலாம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா கிருபையுள்ள தேவனே, உண்மை குறித்து தேவனே நாங்கள் தியானித்தோம். கத்தாவே ஸ்தோத்திரம். தேவனே கிருபையுள்ள தேவன் அப்பா, ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த எங்களுக்கும், தேவனே ஸ்தோத்திரம், இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் அதிகமான உண்மையை எங்கள் தேவன் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக. தெய்வமே அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களிலும், எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய செயல்களிலே, எல்லா இடங்களிலும் அப்பா ஸ்தோத்திரம், சர்ச்சில், வீட்டில்,
அப்பா ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் எப்போது நாங்க உண்மையுள்ளவர்களா இருக்க எங்கள் பரலோகத்தின் தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே இந்த நாளின் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த தேவனே ஒவ்வொருவருக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவமே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் தேவனே மிகுந்த பிரோஜனமானதாய் மாற்றி வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற பாத்திரங்களாய் வளர உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹல்லேலூயா